ஓகே லிசன் திஸ் சம் தே ஹாவ் ப்ரொவைடட் சிஸ்டம் இங்கே ஒரு மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அதில் ஏ பி அப்படிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க இந்த சிஸ்டத்துக்கும் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் இருக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷன் தர் இஸ் த்ரீ அன்னோன்ஸ் எக்ஸ் ஒய் இசட் நான் ட்ரிவியல் சொல்யூஷன்னா அப்போ ரேங்க் வந்து அதுக்கு த்ரீயாக இருக்காது அப்போனா த்ரீ கிராஸ் த்ரீ டிட்டர்மெண்ட்டோடைய வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கும் இந்த விஷயத்தை நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல ப்ரீவியஸ் சம்லேயே நீங்கள் இதை பார்த்துட்ருப்பீங்க அப்போனா இதனுடைய கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ எடுத்தால் கண்டிப்பாக ஜீரோ வரும் அப்போது கவனி நான் எழுதுகிறேன் சின்ஸ் தி கிவன் சிஸ்டம் AX equal to O. It is a homogeneous system, am I right? AX equal to O has a non-trivial solution. Solution. The rank of A must be less than 3. Correct? A உடைய rank வந்து 3 விட சின்னதாக தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக this implies determinant of A has to be equal to 0. You must understand what I am saying. So, அப்போ அடுத்த ஸ்டேஜில் இது என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் பி ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் பி இசட்டோடைய கோஎஃபிஷியன்ட் சி ஏக்யூசி ஏக்யூசி ஏபிஆர் ஏபிஆர் திஸ் வேல்யூ ஹேஸ் டு பி ஈக்குவல் டு ஜீரோ ஓகே லீவ் தட் இப்படி இருக்குது இந்த ஆன்சரை நம்ம வர வைக்கணும் இதுக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷனாக இருந்ததுன்னா இந்த ஆன்சரை வர வைக்கணும் பி பை பி மைனஸ் ஏ கியூ பை கியூ மைனஸ் பி ஆர் பை ஆர் மைனஸ் ஏ சின்ஸ் யூ ஆர் ஏ மேக்ஸ் ஸ்டூடெண்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து கவனிக்கணும் இதெல்லாம் எதுக்கு எழுதுகிறாங்க இதுக்கு எழுதுகிறாங்க நான் சமூக போடும்போதும் உள்ளார ஒரு ரீசன் சொல்கிறேன் இப்போது இந்த இடத்த வந்து இந்த இடம் வந்து எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இஃப் தேர் நாட் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க இஃப் தே ஆர் ஈக்குவல் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா இது ரெண்டுமே சப்ராக்ட் பண்ணனா வரும் ஜீரோ வந்துடும் அப்போ இங்கே டினாமினேட்டரில் ஜீரோ வரும் யூ வில் கெட் இன்ஃபைனைட் கரெக்டுங்களா இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு மீனிங்லெஸ் ஆகிடும் ஓகே இது ஈக்குவலாக இருந்ததுன்னா டினாமினேட்டரில் இன்ஃபைனைட் வரும் டினாமினேட்டரில் ஜீரோ வரும் ஜீரோ வந்துச்சுனாக்கா இது எல்லாமே என்ன ஆகிடும் இன்ஃபைனைட் ஆகிடும் இட் கெனாட் பி டிசைடட் அந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு மீனிங்லெஸ் ஈக்குவேஷனாக மாறிடும் அதுக்காக தான் இது ரொம்ப கவனமாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஓகே இது வந்து ஜீரோ கிடையாது இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் ஜீரோ கிடையாது பிஐயும் ஏவையும் சப்ராக்ட் பண்ணாலும் ஜீரோ கிடையாது சப்ராக்ட் பண்ணால் ஜீரோ கிடையாது ஓகே இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எப்படி மூவ் பண்ண போகிறேன் நான் சொல்கிற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்கள் நான் சொன்னது ஏன் அதை போல் செய்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்புறமா ஃபஸ்ட்டு ரோவை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே எழுதுகிறேன் ஈக்குவல் டு ஜீரோ இப்போது ஆர் டூ இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நல்லா கவனி ஆர் டூ இருக்க வேண்டிய இடத்துல ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூன்னு எழுத போகிறேன் ஏன் எழுதுகிறேன் இந்த மாதிரி ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ பி மைனஸ் ஏ அப்படின்னு இங்கே வரும் ஏன் பி மைனஸ் ஏவை வர வைக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய ஆன்சரில் பி மைனஸ் ஏ இருக்குது ஸோ தட் யூ கேன் ரிமெம்பர் இட் வில் ஓகே ஸோ யூ கேன் ட்ரை அதே மாதிரியே ஆர் த்ரீ இருக்க வேண்டிய இடத்துல என்ன செஞ்சுறீங்கன்னா அங்கேயும் அந்த இடத்துலையும் ஆர் ஒன் மைனஸ் ஆர் த்ரீ அப்படி எழுதுங்க ஆர் ஒன் மைனஸ் ஆர் த்ரீ எழுதுங்க இப்படி எழுதுறதால என்ன ஆகுதுன்னு பாருங்க பி மைனஸ் ஏ பி மைனஸ் ஏ கியூ பி மைனஸ் கியூ பி மைனஸ் கியூ சி மைனஸ் சி ஜீரோ ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ இங்கேயும் பாருங்க பி மைனஸ் ஏ பி மைனஸ் ஏ பி மைனஸ் பி ஜீரோ எஸ் ஜீரோ சி மைனஸ் ஆர் சி மைனஸ் ஆர் ஓகே இந்த பி மைனஸ் ஏவை வச்சுக்கிட்டு யூ கேன் ரிமெம்பர் திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த இந்த ஆன்சர் வேறு உங்களுடைய ஆன்சரில் இருக்குது அங்கே க்வெஸ்சன்லேயே இருக்குது அதனால் மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதை எழுதிடலாம் P மைனஸ் ஏ ஆன்சரில் இருக்குது பி மைனஸ் ஏ ஆன்சரில் இருக்குது ஆனால் இங்கே என்ன இருக்குது யூ சே தட் வாட் இஸ் தட் கியூ மைனஸ் பின்னு இருக்குது ஆனால் இங்கே என்ன இருக்குது மாறி இருக்குல்ல பி மைனஸ் கியூன்னு இது மாறி இருக்கணும்ல இந்த இடம் மாறி இருக்கணும் ஓகே அதே மாதிரி இந்த இடம் பாருங்கள் இது என்னன்னு இருக்குது சி மைனஸ் ஆர்னு இருக்குது இங்கே ஆர் மைனஸ் சின்னு இருக்குது
இப்பனா செய்யலாம்னா நல்லா கவனிங்க இந்த p p - a p - a வ அப்படியே வச்சிக்கிறேன் வச்சிட்டு இந்த இடத்துல இருந்து r2 ல இருந்து ஒரு -1 ஐ வெளிய எடுக்கிறேன் ஓகே -1 ஐ வெளிய எடுக்கிறேன் ஒரு மைனஸ் வெளிய எடுக்கிறேன் இதில இருந்து ஒரு மைனஸ் வெளிய எடுத்தா க்ளோஸ்லி வாட்ச் தட் யூ will get -b இதில இருந்து மைனஸ் வெளிய எடுத்தா என்ன ஆயிடும் இதில இருந்து மைனஸ் வெளிய எடுத்தா இது பிளஸ் ஆயிடும் அது மைனஸ் ஆயிடும் அப்போ q - b இது 0 இந்த இடத்துல இருந்து ஒரு மைனஸ் வெளிய எடுங்க இன்னொரு மைனஸ் வெளிய எடுங்க ஓகே இது ஒரு -1 -1 னு வெச்சுக்கோங்க இந்த -1 வெளிய எடுத்தீனா you will get -c 0 இதில இருந்து மைனஸ் வெளிய எடுத்தீங்கனா r - c equal to 0 ஏன் இந்த ஸ்டெப்பை செய்யணும் இந்த ஸ்டெப்பை செய்யறதுக்கு என்ன சார் திடீர்னு ஒரு ரிட்டர்மெண்ட்டில் ஒரு ஸ்டேஜை செய்கிறீங்க இது ஞாபகம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும் ஏன்னா நான் அந்த ஆன்சரை வச்சு தான் என்னுடைய ட்ராக்கிங் நடந்துகிட்டே இருக்குது அங்கேயும் கியூ மைனஸ் பி இங்கேயும் கியூ மைனஸ் பி இல்லை அதுக்கப்புறம் தான் நானே யோசிக்கிறேன் அதுக்கப்புறம் மைனஸை வெளில எடுத்தால் அது வெளில வரும் ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இது ஃபியூஸ் ஆகிடும் அதை விட்டுடலாம் இப்போ அடுத்து என்ன செஞ்சிடறேன்னா டேக்கிங் பி மைனஸ் ஏ ஃப்ரம் ஆர் ஒன் ஆர் ஒன்னுலேருந்து பி மைனஸ் ஏவை வெளியே எடுங்க இந்த ரெண்டு இடத்துல எடுக்கலாம் இங்கே எப்படி எடுக்க முடியும் இருக்கிற இடத்துலேருந்து எடுங்க இல்லாத இடத்துல பி மைனஸ் ஏவால் டிவைட் பண்ணிவிடுங்க இருக்கிற இடத்துல எடுங்க இல்லாத இடத்துல பி மைனஸ் ஏவால் டிவைட் பண்ணிவிடுங்க அதே மாதிரியே டேக்கிங் கியூ மைனஸ் பி ஃப்ரம் ஆர் டூ சாரி இது காலம் ஒன் இது காலம் டூ காலம் ஒன்னுலேருந்து பி மைனஸ் ஏவை வெளிலெடுங்க காலம் டூலேருந்து கியூ மைனஸ் பியை வெளிலெடுங்க அதே மாதிரி ஆர் மைனஸ் சி ஃப்ரம் காலம் த்ரீ வெளிலெடுங்க அது போல் ஓகேவா அந்த காஷியன் எலிமினேஷன் மெத்தட் ரேங்க் மெத்தடில் தான் மட்டும் ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் உண்டு இது வந்து டிட்டர்மினண்ட்டை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம் இந்த டிட்டர்மினண்ட்டை வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம் இது நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்ட்லேயே படித்தது தான் ஸோ திஸ் மைனஸ் இன்ட் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் நான் பி மைனஸ் ஏவை வெளியெடுக்க போகிறேன் கியூ மைனஸ் பியை வெளில எடுக்க போகிறேன் ஆர் மைனஸ் சியை வெளில எடுக்க போகிறேன் ஸோ வெளில எடுத்து எழுதுகிறேன் பாருங்க இங்கேருந்து எடுக்க முடியாது காலம் ஒன்னுலேருந்து அப்போது பி பை பி மைனஸ் ஏ அப்படி எழுதிடணும் நல்லா கவனிச்சு வரணும் இங்கேருந்து எடுத்தாச்சு 1 1 அடுத்த ஸ்டேஜில் ஆன்சர் தான் டோன்ட் வெரி அடுத்தது பாருங்களேன் இங்கேயும் இங்கே வந்து மைனஸ் பி டிவைடட் பை கியூ மைனஸ் பி எடுக்க முடியாத இடத்துல டிவைட் பண்ணிடணும் கியூ மைனஸ் பி இங்கே எடுத்தாச்சு 1 0 ஜீரோ டிவைடட் பை கியூ மைனஸ் பி இஸ் 0 ரைட் இந்த இடத்துல மைனஸ் சி டிவைடட் பை ஆர் மைனஸ் சி மைனஸ் சி டிவைடட் பை ஆர் மைனஸ் சி இங்கேருந்து எடுக்க முடியாது இந்த இடம் 0 இந்த இடத்துலேருந்து எடுத்துடலாம் 1 ஸோ எடுத்தது எல்லாத்தையும் இந்த வெளில எடுத்து வச்சுருக்கேன் ஈக்குவல் டு 0 ஸோ சம்முக்குள்ளார ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இதை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாமா போகலாமான்னு பார்த்தா இது ஜீரோவாக இருக்கக்கூடாது எது இது 0 0 0 இல்லாத போது தான் இது ஆர்கெச்ச சைடுக்கு எடுத்துகிட்டு போகணும் இது கண்டிப்பாக ஜீரோ கிடையாது கண்ணு அதனால தான் கொஷினில் வந்து பி இஸ் நாட் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ஏன் கொஷினில் கொடுக்குறாங்கன்றது ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட் புரிஞ்சிக்கணும் அப்போ இது ஜீரோவாக இல்லைன்னும் போது இது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படியே ஜீரோ ஆகிடும் ஜீரோ ஆனது போக மிச்சத்தை எடுத்து எழுதுகிறேன் திஸ் இஸ் பி பை பி மைனஸ் ஏ 1 1 மைனஸ் பி பை q minus b 1 0 minus c divided by r minus c 0 1 equal to 0 இதுக்கப்புறம் இந்த டிட்டர்மினண்ட் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் p பை பி மைனஸ் ஏ இந்த ரோ காலத்தை விட்டுடுறேன் 1 - 0 அதோட விட்டுறேன் மைனஸ் இந்த மைனஸ் இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் பி டிவைடட் பை கியூ மைனஸ் பி இந்த ரோ காலத்தை விட்டுடுறேன் 1 - 0 1 மட்டும்தான் வரும் ஓகே அடுத்தது மைனஸ் சி டிவைடட் பை ஆர் மைனஸ் சி இந்த ரோ காலத்தை விட்டுறேன் 0 - 1 0 - 1 ஈக்குவல் டு 0 டோன்ட் ஃபர்கெட் டு ரைட் திஸ் ஈக்குவல் டு 0 இந்த மைனஸ் ஒன்னை இது கூட பெருக்கினீங்கன்னா ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் ஸோ ஃபைனலாக நான் இது இப்படி எழுதிடுறேன் பி பை பி மைனஸ் ஏ பி பை கியூ மைனஸ் பி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சி பை ஆர் மைனஸ் சி ஈக்குவல் டு 0 ஆர் யூ கெட்டிங் யுவர் ஆன்சர் இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா டினாமினேட்டரில் பி மைனஸ் ஏ இருக்குது கியூ மைனஸ் பி இருக்குது ஆர் மைனஸ் சி இருக்குது உங்கள் ஆன்சரில் அப்படி தான் இருக்குது டினாமினேட்டர்லாம் ஓகே மேலே பி கியூ ஆர் இருக்குது
மேல வந்து பி கியூ ஆர் இருக்கு ஆனா இங்க இந்த இடத்துல கியூ வரணும் இந்த இடத்துல ஆர் வரணும் என்ன செய்யட்டும் கவுனிங்க நான் வொர்க் அவுட் பண்றேன் பாருங்க இது ஓகே இது உங்க ஆன்சர்ல இருக்கு ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு கியூ இல்லைன்னு சொல்றேன் இல்லீங்களா இந்த இடம் கியூ வரணும் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா ஒரு கியூ ஆட் பண்ணி ஒரு கியூவை சப்ராக்ட் பண்ணுங்க ஸோ இதே கரெக்ட் தான் இதே வந்து கண்டிஷன் தான் இந்த சிஸ்டம் வந்து நான் ட்ரிவியல் சொல்யூஷன் வச்சுருக்கோம்னா இது தேவையான கண்டிஷன் தான் இது கரெக்டான கண்டிஷன் தான் அந்த கண்டிஷனை புக்கில் இருக்கிற மாதிரி ட்யூன் பண்ணணும் நம்ம ஓகே ஸோ அதை ட்யூன் பண்ணுறதுக்கு என்ன செய்றீங்கன்னா இங்கே கியூ இருக்க வேண்டிய இடத்துல அதனால் கண்டிப்பாக கியூவை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுங்கள் கியூ இருக்கணும் கியூ ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் பி ஓகே இதை தான் நான் புதுசாக சேர்த்துருக்கேன் டிவைடட் பை கியூ மைனஸ் பி அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஆறு இருக்கணும் ஆறை ஆட் பண்ணி ஆறை சப்ராக்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் சி டிவைடட் பை ஆர் மைனஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ ஓகே இது வந்து பி பை பி மைனஸ் ஏ ப்ளஸ் கியூ இது உள்ளாரேந்து மைனஸை வெளில எடுக்கலாம் மைனஸை வெளில எடுத்தீங்கன்னா கியூ மைனஸ் பி டிவைடட் பை கியூ மைனஸ் பி கரெக்டாக இருக்குன்னா ப்ளஸ் ஆர் இது உள்ளாரேந்து ஒரு மைனஸை வெளில எடுக்கிறேன் ஆர் மைனஸ் சி டிவைடட் பை ஆர் மைனஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ இந்த q மைனஸ் பியை இதுக்கு தனியாகவும் ஸ்பிளிட் பண்ணி எழுதுங்க ஓகே வாட்ச் திஸ் ஓகே லிசன் p பை பி மைனஸ் ஏ வாட்ச் திஸ் நான் எப்படி எழுதுகிறேன் பாரு ப்ளஸ் Q divided by Q minus B minus Q minus B divided by Q minus B plus R by R minus C minus R minus C divided by R minus C equal to 0. If you cancel this, you will get 1. If you cancel this, you will get 1. Minus 1, minus 1, minus 2. அந்த மைனஸ் டூ ஆர் கட்சி சைடு எடுத்து போய் எழுதிடுறேன் அப்ப பி பை பி மைனஸ் ஏ கியூ பை கியூ மைனஸ் பி பிளஸ் ஆர் பை ஆர் மைனஸ் சி மைனஸ் டூ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் பண்ணீங்கன்னா பிளஸ் டூ ஸோ திஸ் இஸ் யுவர் புக் ஆன்சர் இதை டிரைவ் பண்றதுக்காக தான் இல்லைன்னா அந்த ஜீரோன்ற கண்டிஷனே கரெக்டான கண்டிஷன்ஸ் தான் இந்த கண்டிஷன் வரலாம் எட்டுன்னு வந்துடலாம் ஓகேவா இந்த சம்மை கண்டிப்பாக எழுதி பார்க்கணும் இட் வில் பி ஆஸ்ட் இன் தி ஃபைவ் மார்க் க்வெஸ்சன் வில் சி இந்த லாஸ்ட் சம் ஓகே தேங்க்யூ